Jagadguru Shankara Vijayendra Saraswati Shankaracharya Swami visited and blessed all those present at the Chinmaya Mission, Thirunelveli, and then gave the following anugraha bhashanam. The audio is not very clear due to disturbance in the hall. பொறுப்புடன்
சமான்விதம் சௌரியம் என்பதாக பகவத்பாதர்கள் ஆதிசங்கர் அவர்கள் வித்தம் தியாக சதேபம் என்ன பணம் காசு இருக்கிறதோ அது வந்து தியாகத்துடன் சேர வேண்டும். அதாவது சௌரியம் இருப்பவர்கள் சௌரியம் தேவைப்பட்டவர்களுக்கு உதவி செய்வார். வித்தம் தியாக சதேபம் தானம் பிரிய வாக் சகிதம் ஒருவருக்கு கொடுக்கும் பொழுதோ இந்த தேசத்திலே அவர்களுக்கு நமஸ்காரம் பண்ணி விட்டு கொடுக்கிறார்கள். யார் வருகிறார்களோ அவரை கௌரவப்படுத்தி தானம் முக்கியம். இவரா அவரா என்பது முக்கியம் இல்லை. இந்த கொடை மழையில கொடை காப்பாற்றுவது இது வந்து கொடை கொடுப்பது என்பது முக்கியம் என்பதற்காக இந்த தேசத்திலே தானம் புரிய பாகம் அன்போடு கொடுக்க வேண்டும். ஞான அகர்வம் பெரிய மேதாவி புத்திமானாக இருந்தால் அந்த விரயத்துடன் சேர் உபனிஷத்திலே இப்படி சொல்கிறார். ஒரு பெரிய ரிஷி இருக்கிறார். அந்த ரிஷியிடத்திலே பல்வேறு வேதாந்தத்தை விரும்பக்கூடியவர்கள் பிராசத்தையை விரும்பக்கூடியவர்கள் ஆறு பேர் ரிஷிகள் போய் கேட்கிறார். சுவாமி எங்களுக்கு எல்லாம் சொல்லிக் கொடுக்கணும். அவர் என்ன சொல்றாருன்னா எனக்கு தெரிந்தா நான் சொல்லிட்டேன். அவருக்கு தெரியும்னு நினைச்சுதான் இவங்க எல்லாம் போய் கேட்கிறாங்க. தெரிஞ்சவர்தான். ஆனாலும் இது விஜ்யாசியாமக சர்வம் நமோ பக்ஷாதி தெரிந்தா சொல்ல. ஆமா இங்க படிப்புக்கு தகுதி இல்லை. வேதாந்தங்கிற படிப்புக்கு சொல்லும்பொழுது இந்த சத்தை தபசுடன் வாருங்கள். ஒரு வருஷம் நீங்கள் தபசா பிரம்மஜமீடு சத்தையா சம்வத்சரம் சம்வத்சதா யதாகாமம் பிரஸ்னானம் பிடிச்சு கேள்விகள் கேட்கிறது தப்பு என்று சொல்லலை. சந்தேகத்தை நிவர்த்தி செய்து கொள்வது தப்பு என்று சொல்லவில்லை பாரத தேசத்தில். ஆனால் பொறுப்பாக கேளுங்கள், பொருத்தமாக கேளுங்கள். கேள்வி கேட்கிறது உரிமை அப்படின்னு இந்த காலத்தில் இருக்கும். அந்த காலத்திலே அதற்கும் ஒரு வழிமுறை, கேள்வி கேட்பதற்கும் ஒரு விதிமுறை வழிமுறை ஒரு தகுதி. அந்த ஒரு வருஷம் இப்போ யார் வேணாலும் இந்த ஃப்ரீடம் மூமெண்ட்டு இண்டிபெண்டன்ஸ் மூமெண்ட்டு அந்த மூமெண்ட்டு யார் வேணால் கேள்வி கேட்கறது. சந்தேக நிவர்த்தி என்பது பேர் கேள்வி கேட்பது என்பது. அந்த இடத்திலே இந்த தேசத்திலே சந்தேக நிவர்த்திக்காக கேட்டபொழுதும் ஒரு வருஷம் இதெல்லாம் அதனால்தான் அதெல்லாம் மண்டல தீட்சை அதெல்லாம் சொல் ஏதோ போய் பார்க்கறது விஷயம் இல்லை. எந்த சுவாமியை போய் பார்க்குறோமோ அந்த சுவாமிக்கு வேண்டிய நியமத்தோடு பக்தி சந்தையோடு நிறைய விவேகத்தோடு அந்த விரத அனுஷ்டானங்களை செய்து அந்த சுவாமியை தரிசனம் செய்யும் பொழுது அதற்குரிய பலன் புண்ணியம் அனுகிரகம் ஆசீர்வாதம் நமக்கு முழுமையாக கிடைக்கும். அவர் தபஸ் பண்ணான்னு சொன்னார் சுவாமி. தபஸ் பண்ணவரை பார்க்க போகணும்னு அந்த தபஸ் வரணும். அது எண்ணிக்கைகள் முக்கியம் அல்ல, எண்ணங்கள் முக்கியம், அதற்குரிய வழிமுறைகள் முக்கியம். ஆகவே அந்த தபஸை கௌரவப்படுத்தும் தபஸை கௌரவப்படுத்தணுங்கிறது தபஸுக்கு அனுகூலமாக நம்முடைய பணிகள் இருக்க வேண்டும். அப்படி வேண்டாம் போய் கேட்டு அந்த ரிஷி எல்லாருக்கும் ஞானோபதேசம் பண்ணி பிறகு அந்த ஆறு விஷயங்களும் நீங்கள் தான் எங்களுக்கு தகப்பனா தொங்கிலாம் புதா யா அஸ்மாக்கும் அபித்யாக பரம்பாரம் தாரயசி நீங்கள் தான் எங்களுக்கெல்லாம் தகப்பனா ஞானத்தை கொடுத்ததுனால தகப்பனா அப்படின்னு சொல்லி நம்ம பரம விஷயத்தார் நம்ம பரம விஷயத்தார் அப்படின்னு ரிஷிகளை ஸ்தோத்திரம் பண்ணின தேசம் இந்த தேசம். சொத்து இருக்கிறவாருக்கும் மதிப்பு இல்லை, இந்த சொத்துக்கும் மதிப்பு உண்டு,
அந்த புருஷர் நல்ல காரியங்களை செய்யும் போது அதற்கான மதிப்பு இன்னொரு விஷயம். அப்படிப்பட்ட தேசம் இந்த தேசம், சாத்வீகமான தேசம். அந்த சாத்வீகமான ஒரு சூழ்நிலை உருவாகிறதுக்கு காரணம் பகவானுடைய அவதாரமே இந்த இடத்திற்கு. இந்த பூமியில் எத்தனையோ அவதாரங்கள், ராமாவதாரம், கிருஷ்ணாவதாரம்னா பகவானே இங்கே வந்து சஞ்சாரம் பண்ணி பல கிராமங்களுடைய பேரெல்லாம் பார்த்தோம்னா அந்த ராமாயணத்தோடு சம்பந்தப்பட்ட கிராமங்கள், கிருஷ்ணை இங்கிருக்கு, கர்நாடகாவை பொறுத்தவரைக்கு இங்கேயே நிறைய இருக்குது. இந்த இருள்மைக்கு கைவரவுடைய ஊர் அது ராம சஞ்சாரம் வரும்போது உதயம் ஏற்பட்டதாகும். அந்த இருள்மைக்கு பொன்மான் மேய்ந்த நல்லூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு. இந்த ஜடாயுடைய ஊராக வைத்தீஸ்வரன் கோவில் இருக்கு. அந்த வைத்தீஸ்வரன் கோவில் பக்கத்தில் பொன்மான் மேய்ந்த நல்லூர் இந்த மான் சஞ்சாரம் இப்படி பல விதமாக ஒவ்வொருவருங்க இந்த புராணத்தோடு சம்பந்தப்பட்ட பூமி பகவானுடைய சஞ்சாரத்தினால் பவித்திரமான பூமி இந்த ராமர பூமி. ஆகவே எத்தனையோ ரிஷிகள், சித்தர்கள், திருமூல திருமந்திரம் இதுதான் எத்தனையோ பேருக்குலாம் இங்கே இந்த ஊர் செய்கிறது. அதன் மூலமாக அந்த மண் வாசனை, மண் வாசனைங்கிறத இந்த சாஸ்திரிய வாசனை பூசா அத்வைத வாசனா அப்படின்னு சொல்லி ஈஸ்வர அனுகிரகாதேவ பூசாம் அத்வைத வாசனா. இந்த அத்வைதம் இந்த சாஸ்திரத்தில் ஒரு ஈர்ப்பு. அப்புறமா ஞானத்தை நாம் புரிஞ்சுக்கிறோம், அப்புறமா சாதகராக மாற்றோம், அப்புறமா யோகி, அப்புறமா ஞானி, சுவாத்மே மதம் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வர்றது அப்புறமா இருக்கட்டும். இது நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், இதுதான் உண்மையான விஷயம். மித்யா ஜெகத் அதிஷ்டானா முக்தி தான், இந்த முக்தி தான் நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கிறது இருக்க அதுவே ஈஸ்வர அனுகிரகத்தினால தான் கிடைக்கும்னு சொல்கிறார். ஆகவே இந்த உயர்ந்த தத்துவத்தை இவ்வளவு ஜனங்கள்லாம் மதிக்கிறார், நம்புகிறார், அதை அனுசரிக்கிறார். முதல்ல மதிக்கிறது, தெரிஞ்சுக்கிறது, நம்புறது, அனுசரிக்கிறது, இப்படி பல விதமான நிலை இருக்குன்னா அதனால தான் இத்தனை கோடி ஜனங்கள், இத்தனை பாஷை, இத்தனை விதவிதமான பூஜைகள், வித்தியாசங்கள் பல இருந்தாலும் அந்த வேதாந்தங்கிற ஒரு விதையை சங்கரமகர் பதாச்சாரியார் கேரளாவிலிருந்து கிளம்பி எல்லா இடத்துலையும் இந்த வேதாந்த விதையை அங்கங்கே அவர் உருவாக்கியிருக்கார். அதனால் எல்லா ஜனங்களும் காத்மாண்டு காஷ்மீர் இருக்கு, கேதார்நாத் காமாட்சியாயிருக்கு, கேரளா இருக்கு, எல்லா ஊர்லேயும் பக்தி சந்தேங்கிறதுலாம் முக்கியமாக இருக்குது. வாழ்க்கையில் அவள் ஒரு உத்தியோகம் பார்க்குறா, வியாபாரம் பண்ணுறா, வேலை செய்கிறா, எல்லாம் பண்ணுறா. ஆனால் கூட அவளுக்கு ஆத்ம திருப்திங்கிறது பக்தியின் மூலமாக, சேவையின் மூலமாக, ஞானத்தின் மூலமாக, சாதனையின் மூலமாக, மௌனத்தின் மூலமாக, நாம ஜபத்தின் மூலமாக, பாராயணங்கள் மூலமாக இந்த ஒரு திருப்தி கிடைக்கிறது. அதை ஒரு வசதியாக கிடைக்க ஒரு அளவுக்கு இது எல்லாத்தையும் விரும்புகிறேன். அதெல்லாம் கிடைச்சப்போ நம்ம அடுத்தது நிறைய அடைய வேண்டிய நிறைய அதுக்கெல்லாம் காரணம் இந்த ரிஷிகளும் பகவானும் இங்கே அவதாரம் பண்ணது. அப்படிப்பட்ட அந்த பகவான் உபதேசம் பண்ண கிரந்தம்தான் பகவத்கீதை. 700 ஸ்லோகங்கள். சக்தி கிடைக்கணும், பலமாக இருக்கணும், பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு இன்னொரு சப்தசக்தி இருக்கு, அம்பாளுடைய சப்தசக்தி. அந்த சப்தசக்தியின் மூலமாக, துர்கா சப்தசக்தியின் மூலமாக நமக்கு ஒரு தைரியம், உற்சாகம், பலம், கவசம் அதெல்லாம் கிடைக்கும். சுரக்ஷா, செக்யூரிட்டி, வெல்த் எல்லாம், ஹெல்த் வெல்த் எல்லாம்.
ஒரு வழியை பற்றி தெரிஞ்சுக்கணும், எப்படி சிந்திக்கணும், நான் போன வழி சரியான வழியா, பாதுகாப்பான வழியா, சக்கரை ராகமாகணும்னு தியாகராஜ சுவாமி என்ன சொல்றாரோ, இந்த ராஜமார்க்கம் கிடைக்கும், ரஜமார்க்கத்திலிருந்து ராஜமார்க்கத்துக்கு நாம் வரணும்னா அதுக்கு இந்த பகவத்கீதையை படிக்கணும், பாராயணம் பண்ணணும், அர்த்தம் தெரிஞ்சுக்கணும், சத்சங்கத்தை ஈடுபடணும். இந்த சப்த சக்தி அதுக்கு தேவை. சப்தவிதி ஸ்லோக சபை நிபந்தா இந்த பகவத்கீதையை கிருஷ்ண பரமாத்மா சொல்லி கொடுத்துருக்க. அந்த பகவத்கீதையை பிரச்சாரம் பண்ணணும்னு ஆச்சாரியாரே சொல்லியிருக்கேன். பகவத்கீதா கிஞ்சித் அதீதா அப்படின்னு சொல்லி சமீபத்தில் வேத பாடசாலையில் படிக்கிறவர்களெல்லாம் பகவத்கீதை எழுதி மனத்துக்கு அனுப்பணும்னு சொல்லி ஒரு இரநூறு பேர் வேத பாடசாலையில் படிக்கக்கூடிய வித்தியார்த்திகள்லாம் எழுதி கொடுத்துருக்க. அவர்களுக்கு ஒரு சம்பாதனை, ஒரு சர்டிஃபிகேட்டு, ஒரு 1000 ரூபாய்க்கு வேண்டிய புஸ்தகங்கள் அதெல்லாம் கொடுக்கும். அதாவது இந்த பகவத்கீதையை பிரச்சாரம் பண்ணுறதுக்காக குருக்ஷேத்திரத்தில் எங்கே அந்த பகவத்கீதை உபதேசம் பண்ணாரோ, ஜோதி சரோவர் அந்த இடத்துல பகவத்கீதா ரசம் அப்படிங்கிறத மகாபெரியார் சொல்லி நம்ம பெரியவர் அங்கே ஒரு சிற்பமாக ஏற்பாடு பண்ணி இந்த ஜோதி சரோவரத்தில் பகவத்பாதாவுக்கு ஒரு மந்திரம் அங்கே ஆச்சாரியாருக்கு ஒரு விக்கிர பிரதிஷ்டம் பண்ணி இந்த பகவத்கீதா ரசமும் ஏற்பாடு பண்ணியிருக்க. குருக்ஷேத்திரம் போகலாம், அந்த தரிசனம் பண்ணிக்கலாம். அது மாதிரி இந்த பகவத்கீதைக்காக வெளிநாடுகளெல்லாம் பிரச்சாரம் பண்ணுறதுக்காக ஒருத்தர் 95 ஒருத்தர் பெரியவா சொல்லி சிதம்பரத்தை செய்யணும்னு ஒருத்தர் இதெல்லாம் கூட போட்டுருக்கார். ட்விட்டர் இருக்கிறதோ இதெல்லாம் கூட போட்டுருக்கார். பேர்லாம் இந்த வயசுலேயே நிறைய 10,000-5,000 புஸ்தகங்கள் அடிச்சு போட்டு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனோட அங்கங்கே அனுப்பிச்சு வச்சுருக்கார். அதெல்லாம் சிறுமையான சுவாமி அவர் வந்து நிறைய இதுக்காக இந்து அப்படிங்கிறதுலாம் இந்தியாவில் இந்த இந்து அப்படிங்கிற சொல்றதை உற்சாகப்படுத்தி பக்தி சத்தையோட இந்த தெய்வ பக்தியோடு வாழணுங்கிறதுக்காக நிறைய வேலை பண்ணி அவர் தேர்ந்தவங்க பண்ணியிருக்கார். கோல்டன் ஜூபிலி எல்லாம் பண்ணி நிறைய பேர் மைதானத்தில் பம்பாயில் நிறைய பேர் பகவத்கீதை நாஷ்டமியாக பண்ணி அங்கே ஹிமாச்சல் பிரதேஷ்லையும் அங்கே சித்தபாரதியெல்லாம் ஆசிரமங்கள்லாம் பண்ணி இங்கே ஐஐடி பாம்பே பக்கத்தில் பவாய் அங்கேயும் பெரிய ஆசிரமங்கள் போயிருக்கோம் பம்பாய்க்கும். அந்த மாதிரி நிறைய பகவத்கீதையை பிரச்சாரம் பண்ணி அதாவது கேட்குறேன். இந்தியாவுக்கு பொதுவான விஷயம் இது, இந்தியாவை பற்றி நாம் தெரிஞ்சுக்கிறோம்னா எதை வச்சு தெரிஞ்சுக்கலாமா, இந்த பகவத்கீதையை வச்சு தெரிஞ்சுக்கலாம். இப்படி 100 கோடிக்கும் மேற்பட்ட இந்த ஜனங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடியது, உலகத்துக்கும் சந்தேகத்தை கொடுக்கக்கூடிய இந்த பகவத்கீதை, இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் எல்லாத்தையும் இந்த முதலில் ஜனங்களை கேட்டுக்கிறதுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த சச்சங்கால் உபயோகப்படுத்திருக்கு. இயற்கை நல்லப்பெல்லாம் பார்த்து இயற்கையில் ஒரு முறை வந்திருக்கோம். திடீர்னு இன்னைக்கு ப்ரோக்ராம் மாறினதுக்கு இங்கெல்லாம் வந்து எல்லாத்தையும் பார்த்துருப்போங்க. இது மாதிரி நல்ல விஷயங்கள் மேலும் மதுர ஜனங்கள் பகவத்கீதை இதெல்லாம் முன்னாடி ஒவ்வொரு குடும்பத்துலேயும் அதை படிக்கிறதுக்கு நேரமும் இருந்து சொல்லிக்கிறதுக்கு மனுஷாலும் இருந்தால் கற்றுக்கிறதுக்கும் ஹெசிடேஷன் அதாவது சந்தோஷம் இல்லாமல் ஏதோ நடந்துருவது. இப்போ சந்தோஷம் சங்கடம் அது அப்படின்னா இருக்கிறதுனால தனியாக இந்த மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணி அதுக்காக நேரம் ஒதுக்கி சத்சங்கத்துக்காக இந்த மாதிரிலாம் விசேஷ முயற்சி தேவைப்படுறது. ஆனால் இது மாதிரியான ஒரு சௌகரியமான
Global
விஷயங்கள் பிரச்சாரத்தில் இருக்கு. இப்படிலாம் இருக்கும்போது இந்த கோமாரி பொழிகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அது லௌகீகமான காரணங்கள் உங்களுக்கு தெரியும். அந்த ஊசோடு மற்ற உணவு செடி கொண்டு இருக்கணும், பொல்யூஷன் தான் இருக்கும். இப்போ இந்த ரெண்டு விதமான முயற்சிகள் மூலமாக தான் அந்த மாதிரி மழைகள் தான் அது கிடைச்ச மழையை ஜாக்கிரதையாக பார்த்தோம். அது வந்து அமிர்தம் அப்படின்னு சொல்றது. வேதம் வந்து தீர்த்தத்தை தண்ணீரை அமிர்தம்னு சொல்றது. தனியாக இந்த பார்க்கடலை கடந்து இப்படி பெரிய வாசுகி அந்த இதை வச்சு இந்த மண்டல பருவத்தை கடந்து வந்த அமிர்தங்கிறது இந்த தீர்த்தமும் அமிர்தம் அந்த அந்த அமிர்தத்தை இதையே நம்ம அமிர்தமாக பாதிச்சு அதை நல்லா பார்த்துக்கணும். அதனால சுத்துப்பொருள்கள் நல்ல விதமாக இருக்கணும். அதனால தட்சிணாமூர்த்தி சுவாமியை சுற்றி ரிஷிகளாக உட்கார்ந்து வர்ஷிஷ்டாந்தே வச ரிஷிகளே ராமர்த்தம் பிரம்ம நிஷ்டை நிஷ்டை கொஞ்ச நாளைக்கு பண்ணலாம் பண்ணுறது அப்புறம் வரவழி வேறு பண்ணலாம் போடுறது அப்படின்னா அது நிஷ்டை பேர். நிஷ்டேன்னு சொன்னால் ஆடாவது அதே சிந்தனையில் கஷ்டபோகம் அப்படின்றாங்க. இது மாதிரி உபவாசம் தான் சொல்கிறாங்க. இது மாதிரி ஒரு ஸ்திர சங்கல்பத்தோடு அதில் பிரம்ம நிஷ்டை ஆச்சாரியம் இந்திரங்கிறது தான் இந்த தீர்த்தத்துக்கு அதிபதி தேவேந்திரன். இது வந்து ஆச்சாரியம் ஞானத்தை பிரச்சாரம் பண்ணுறதுக்கெல்லாம் இது வந்து முக்கியம். ஆச்சாரியம் கரக்கரித்து சிம்மத்திலும் ஆனந்த மூர்த்தி ஆனந்த சுரூபமான ஆனந்த நடன பிரகாசம்னு சொல்கிறமே சிதம்பரம் நடராஜ சுவாமி இந்த மாதிரி இது வந்து ஆனந்த சுரூபமாக இருக்க சுவாத்மாவரணமும் முதித்த வரணும் அந்த ஞானத்தினால ஒரு சுயப்பிரகாசமான சுவானுபூதீகமான சுவாத்மாராமமான இருக்கார். இந்த ஞான நிலையிலே இருக்க சுவாத்மாராமம் முதித்த வரணும் எப்போ சந்தோஷமான முகம் எப்போ இருக்கும் நாம் செய்ய வேண்டிய நல்ல பணிகளை செய்தபோது நல்ல சத்காரியங்கள் பண்ணும்போது இந்த முதித்த வரணும் சந்தோஷத்தோடு கூடிய உதாகராட்ட மோதகம்னு சொல்லணும். மறு முதித்த வரணும் தட்சிணாக முக்கியமே வீடே வீடு சுத்தம் சமவேதம்லாம் சொல்கிற போது வீடா அப்படின்னு சொல்லி அதெல்லாம் சுத்தா ஸ்தோகம் வீடேகம் வேதா அப்படிங்கிற மாதிரி அப்படிப்பட்ட தட்சிணாமூர்த்தி சன்னதி நல்ல சத்சங்கம் இந்த மந்திரங்கள் நிறைய நல்ல விஷயங்கள். இப்போ நாய் திடீர்னு ஏற்பாடு பண்ணாலும் இப்போ நாயகர்கள் எல்லாரும் வந்து நல்ல விஷயங்கள் நிறைய கேட்டு இதை கேட்கறதுலாம் முதல்ல நாம் பேசுறது நாம் சொல்கிறதுலாம் ஒன்று நல்ல விஷயங்கள் கேட்கறதுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும்போது அது காது கொடுத்து கேட்கறதுன்னு சொல்கிறாங்க. அது மாதிரி இந்த சிரவணம் சிரவணாயாடு பகுபெரியோ நலத்தா சிங்கந்தோடு தனமோ என் அறிவு ஆச்சரியோ கொடுத்தா குசபோஷகர்த்த ஆச்சரியோ ஜாத்தா குசலான சிஷ்டா. எவ்வளவோ பணம் கொடுக்குறேன், ஞானம் கொடுக்குறேன், குதிரை கொடுக்குறேன், தங்கம் கொடுக்குறேன் அப்படின்லாம் சொன்ன போதும் ஞானத்தை கொடுங்கன்னு கேட்டார். அப்படிப்பட்ட தேசம் தேசம் 100 வயசு கொடுக்குறேன், பையன் வேணுமா பையன் கொடுக்குறேன், பேரன் வேணுமா பேரன் கொடுக்குறேன், யானையை கொடுக்குறேன், தங்கம் குதிரை எல்லாம் கொடுக்குறேன், வேறு ஏதாவது இருந்தாலும் கொடுக்குறேன், மாட மாளிகை அதனால சொந்தவருக்கு கொடுக்க முடியுமா அப்படின்னா அவர் கொடுப்பாங்கிறது கொடுக்குறேன்னு சொன்னபோது அதெல்லாம் வேண்டாம் எனக்கு எனக்கு வேண்டும் ஞானம் தான் வேணும், பிரம்ம வித்தியை தான் வேணும், ஆத்ம வித்தியை தான் வேணும்னு கேட்ட தேசத்துக்கு தேசம். ஆகவே ஞானம் தான் இந்த தேசத்தில் பிரதானமாக இருக்கிறது. அதுக்காக என்ன பண்ண வேண்டும் எல்லாம் இருக்கு, இல்லை இல்லை சம்சார வாழ்க்கையில் நமக்கு என்ன தேவையோ அதற்கான முயற்சிகளும் இருக்கு. அதோடு சேர்ந்து இது மெயின் அப்ஜெக்டிவ்ங்கிறது
அப்ஜெக்ட்ஸ் இருந்தால் அது மாதிரி சூழ்நிலை இருக்கும். அப்போ தான் போய் இந்த அப்ஜெக்டிவை நாம் வந்து அடைய முடியும். அதுக்கு இந்த என்விரான்மெண்ட்டுங்கிறது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்விரான்மெண்ட்டு அதெல்லாம் வரணும், அதெல்லாம் நிறைய பண்ணணும். அது மாதிரி சின்மையா மிஷன் மூலமாக பகவத்கீதை தெரிஞ்சு பண்ணி பக்தி பிரச்சாரம் வழிகாட்டெல்லாம் பண்ணியிருக்கா. இங்கேயும் முதலில் இது மாதிரி நிறைய விஷயங்கள் சிரவணத்திலேருந்து ஆரம்பிக்கும். அது பெருமாளுடைய பக்தி சிரவண நட்சத்திரத்திலிருந்து இங்கே சத்சங்கிறது சிரவணத்திலேருந்து முதல்ல கேட்கறது சோதரையா மந்தரையா நிதி தியாசிக்கவில்லையா அதுக்கு நல்ல விஷயங்களை கேட்கறதுக்கு எல்லாம் இந்த மாதிரி ஆர்வம்தான் இருக்க நல்ல விஷயம். இதெல்லாம் தேவையிலும் வளர்ந்து அதன் மூலம் நல்ல சூழ்நிலை வந்து அந்த அம்பாவுடைய அனுகிரகம் மீனாட்சியும் பிரணபோசி சந்தர்ப்பமாகவும் காலையில் வரலாறு இருக்கிற மீனாட்சியினுடைய கருணை இந்த இடத்துல என்ன அப்படிப்பட்ட மகிமை இந்த மீனாட்சியம். அதாவது பெருமாள் வந்து மீன் உருவத்தை எடுத்துட்டு ஒரு அவதாரத்தில் வேதங்களை காப்பாற்றுறதுக்காக போகிறது. வேதான உத்தரவு திகன் நிபந்தே பூகோளம் ஒப்பித்தரே வைத்தியம் தாரையிலே வலி செலவிலே க்ஷத்ரக்ஷயம் கொள்வதே பௌரஸ்தியம் வந்தது பிரசாதிக்கே கிருஷ்ணாய முக்கியம் நமக்கு. அப்படி போகும்போது வேதத்தை காப்பாற்றுறதுக்காக அப்படி வந்தார். இந்த ஊரில் என்னன்னா இந்த மீன் மன்ற கண்களையுடைய மீனாட்சியம்மாளுக்கே வேதம் அப்படின்னு சொல்றார். அதே இந்த அந்த அம்பாவுடைய அனுகிற விசேஷம் கருணை கடல். அந்த கருணை கடல் மூலமாக இந்த பவசாகரத்திலேருந்து வெள்ள வரத்துக்கு அந்த கடல் உங்க கடல்லேருந்து வெள்ள வரத்துக்கு சம்சார சாகரத்திலேருந்து வெளியில வரத்துக்கு இந்த கருணை கடல்ங்கிறது மீனாட்சி அம்பாவுடைய கருணை கடல் உபயோகப்படுவது அந்த அம்பாவுடைய அனுகிறத்தின் மூலமாக நல்ல காரியம் பார்க்கணும். பார்வதி காந்தஸ்வரம் தேவி